ஹலோ வணக்கம். பாண்டியன் சன் ஸ்டார் என்கிறக்கார். இன்னைக்கு நம்ம டிஸ்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் வீட்லையும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம்தான். இன்னைக்கு தண்ணீர்ல இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிகமா யூஸ் பண்ணி பிரச்சனை ஃபாலோ போறக்கூடியது வந்து வாட்டர் ஹார்னஸ் சொல்லுவோம். வாட்டர் கடின வாட்டர், அதாவது என்னது கடின நீர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதனால வருது, இது இதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா கடின வாட்டர் எப்போ நமக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா, நமக்கு ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் பைப்லலாம் உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும். அதே மாதிரி தண்ணி திறக்கும் போது அந்த இடத்துலலாம் வந்து டாட் டாட்ஸாக இருக்கும், கார் வாஷ் பண்ணால் ஒயிட் டாட்ஸ் வரும். ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது போக ஹேர் ஃபால், பொடுகு பிரச்சனைகள், குளிச்ச குளிச்ச மாதிரியே இருக்காது, ஸ்கின் ட்ரைனஸ்ஸு, இதை மாதிரி இருக்கக்கூடியது அந்த ஹார்ட் வாட்டரால் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஹார்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட் வாட்டர் என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியாக லேப் டெஸ்ட் கொடுத்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பெஸ்ட் மெத்தேடு. ஹார்ட் வாட்டர்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம், ஹார்ட் வாட்டர்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அந்த ரெண்டு மினரல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஆஸ் பர் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறேன்னா, 200 BPM வர மாடரேட், அதாவது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த 200 BPM வந்து ட்ரிங்கிங் பர்பஸாக யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு ஓகே தான். பட் ஈவன் இந்த 200 BPM வந்து இந்த ஸ்கேல் இருக்கத்தான் செய்யும். அப்போ எப்போ நம்ம ஸ்கேல் இல்லாமல் இருக்கும், பிலோ 50 BPM இருந்தால் நம்ம ஸ்கேல் இருக்காது. அதாவது டோட்டல் ஹார்னஸ் வந்து ஒரு 50 BPM கீழே இருந்ததுன்னா ஹார்னஸ் நம்ம அந்த ஸ்கேல் ப்ரிவென்ட் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் நம்ம ரிமூவ் பண்ணணுமா, ரிமூவ் பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ண முடியும், யூட்டிலிட்டி பர்பஸ், நாட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். அப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றே என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்னது நம்ம ஆர்ஓ ஃபில்டர்ஸ் பண்ணலாம், நானோ ஃபில்டரேஸ் பண்ணலாம், இடின்னு ஒரு மெத்தட் இருக்கு அதில் பண்ணலாம். அதுக்கடுத்து பழைய மெத்தடு லைன் ஸ்கேலிங் சொல்லுவோம், லைன் சாஃப்டிங் சொல்லுவோம், அந்த மெத்தடில் பண்ணலாம். ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தடு சூப்பர் மெத்தட் என்ன சொல்லியாதுன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னு சொல்லுவோம், அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் பண்ணலாம். ஸோ இதில் எது நமக்கு அஃபோர்டபுள், எது நமக்கு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்னு சொல்லியாச்சுன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் நமக்கு ஈஸியான மெத்தடு, கரெக்டாக நம்ம எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணலாம் அந்த கான்செப்டில் இருக்கக்கூடியது அந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். அயன் எக்ஸ்சேஞ்சில் என்னது, ஒரு ரெசின் மீடியா, ஒரு ஃபில்டர் இருக்கும், அதுக்குள்ளே என்ன ரெசின் அப்படிங்கக்கூடிய ஒரு மீடியா நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்டர் வழியாக தண்ணியை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது இந்த ரெசின் அப்படிங்கக்கூடிய மீடியா, அது ஒரு மீடியேட்டர் என்ன பண்ணுதுன்னு சொல்லியாச்சு, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அயனை தண்ணியில் பாஸ் பண்ணிட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தை எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது என்ன அயனை வச்சுருக்கோம், சோடியம் அப்படிங்கக்கூடிய ஒரு அயனை வச்சுருக்கோம், அதை தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தை எடுத்துருது. ஸோ இந்த வகையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இந்த வகையில் தண்ணியை சாஃப்ட் ஆகுது. இப்போ கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ரீப்ளேஸ்டு பை சோடியம், இதுதான் இந்த அயன் எக்ஸ்சேஞ்சோட மெயின் மெத்தட். இப்போ இந்த ரெசியில் எவ்வளோ தூரம் அந்த சோடியம் இருக்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. எப்போ அது எக்ஸாஸ்ட் ஆகுதோ, எப்போ அதால் அந்த ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியலையோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும், உப்பு வச்சு, உப்பு சால்ட் வாட்டர் இருக்குல்ல அதில் சோடியம் குளோரைட் தானே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன இந்த ஃபில்டரை ரீஜென்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். இது ஒன்று தான் இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ட்ராபேக். இது எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அக்யூரேட் ரிசல்ட், சயின்டிஃபிக்காக ப்ரூவன் மெத்தடு. நீங்கள் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் என்ன செய்யலாம், நம்மளால் அந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எந்த அதாவது சயின்ஸில் ப்ரூவன் மெத்தட், ரிசல்ட்டு அக்யூரேட் ரிசல்ட்டு. இன்றைக்கி பாய்லரு, கூலிங் டவர்ஸு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரெக்கமெண்டடாக பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டிங் மெத்தட் தான் இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறது. இந்த மெத்தட் நமக்கு ஒரு கரெக்டான மெத்தடு. இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக்கே தான் இந்த ரீஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் தான். ஸோ அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம லாஸர் வாலியும் நம்ம அதில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ்லாம் இன்றைக்கி அப்டேட் ஆகிட்டு, ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ சாஃப்ட்னருக்கு அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு ஹார்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு வாட்டரை உங்களோட வாட்டரை சாஃப்டன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பாண்டியன் சன் ஸ்டார். ஓகே.